இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற பயமோ ஆண்டவர் எந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அத்தனையும் ஆண்டவர் அறிவார். We are prisoners of our imagination. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனைகள் யோசனைகளுக்கு நாம் சிறை கைதிகளாக மாறி போகின்றோம். பல நேரங்களில் இந்த கற்பனைகள் சிந்தனைகள் யோசனைகள் எல்லாம் ஏன் வருகிறது என்று பார்க்கும்போது நாம் கடந்து போகின்ற பாதையிலே நடக்கின்ற துன்பங்கள் துக்கங்கள் அழுத்தங்கள் நம்ம கைவிடப்பட்டவர்களாய் காட்டி கொடுக்கப்பட்டவர்களாய் நம்மை ஏமாற்றின சூழ்நிலைகளிலே நம்மை அழுத்துகின்ற பொழுது நாம் இப்படிப்பட்ட யோசனைகள் கற்பனைகளிலே நாம் அமிழ்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். தெரியுமா, படுத்து தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு அந்த தூக்கம் கரைஞ்சி போயிடும். தூக்கம் கரைஞ்சி போன பிறகு கண்ணு கூட திறக்க மாட்டோம், ஆனால் பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ, இவங்க என்னை காட்டி கொடுப்பாங்களோ, இல்லை இவங்க என்னை கைவிட்டுடுவாங்களோ, இப்படி என்னை நடத்திடுவாங்களோ, இப்படியெல்லாம் யோசித்து 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 காலையில் எழுந்ததுமே டயர்டாகிடுவோம். நம்ம அழுத்தம் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 94:11 மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம யோசிக்கிற எல்லா யோசனைகளும் வீண், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் அறிந்திருக்கின்றார். அடுத்தபடியா பார்க்கும்போது 17 கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று சொல்லி 19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவரே, இந்த சங்கீதக்காரன் அதில் சொல்லும் பொழுது என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற ஆறுதல் தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற பயமோ ஆண்டவர் எந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அத்தனையும் ஆண்டவர் அறிவார். எனக்கு ஆறுதல் அவர் மாத்திரமே என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். நமக்கு ஆறுதல் தருகின்ற தேவன் அவர் ஒருவரே. காட் மார்னிங்.